எங்கள் அப்பா பாரதி ராஜா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரபலங்களுக்கும் எனது மாலை நேர வணக்கம். இந்த ஒரு இனிய தருணத்தில் தமிழக அரசுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கான். இன்றைக்கி 70 விடுதலையை பற்றி தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது நமக்கு இன்றைக்கி நம்ம இந்த மலரை காட்டுன்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. என்றைக்கு ராஜராஜ சோழன் சிலை வந்து திருச்சி வந்துச்சு, தஞ்சை வந்ததோ அன்னிலேருந்தே நமக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு. அது காவேரி விஷயமாகட்டும், இன்றைக்கி 70 விடுதலையாகட்டும், ராஜராஜ சோழன் சிலை வந்து தஞ்சை வந்ததுலேருந்தே நல்லது நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஐயா பொன்மாணிக்க வல்லவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கான். இப்போ மரகதக்காடு இந்த படத்தோட தயாரிப்பாளர் அண்ணன் ரகுநாத் வந்து எனக்கு ஒரு 3-3.5 வருஷமாக தெரியும், நல்ல நண்பர். காலையில் எழுந்திரிச்சோன்னா முத போன அவர்கிட்ட இருந்தே வரேன், என்ன வருங்காலமே எப்படி இருக்கு அப்படின்னாரு. ரொம்ப எனர்ஜியானவர். ஒரு 3.5 வருஷம் தவா அந்த படம். அவர் வந்து அந்த 3 வருஷமாக அந்த கதையை வந்து கேட்டு பண்ணணுன்றதுக்காக மெனக்கெட்டது வந்து அது எப்படி சொல்கிறோன்னே தெரில. அவ்வளோ பெரிய உழைப்பு அவர். தினம் காலையில் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுவார், எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுவார். அதுக்காக இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ பிளான் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி படம் எடுத்தாலும் போதும், நமக்கு பணம் வந்தால் போதும்னு நினைக்கிற காலத்தில் சமூக மாற்றத்துக்காக ஒரு சமூக கருத்துள்ள படத்தை எடுக்கணும்னு சொல்லி இந்த வயசில் பண்ணுறாருன்றது எனக்கு உண்மையாகவே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு 50 வயசு டச் பண்ணிட்டாலே ரிட்டையர்டுன்னு மனசில் அவங்களாம் நினச்சிக்கிட்டு ஒதுங்கிட்டு ஏதாவது ஒரு யூனியனில் பொறுப்பில் போயிட்டு உட்காந்துடுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது. ஆனால் இந்த வயசுலேயும் படம் பண்ணு நினைக்கிற ரகு சாருக்கு வந்து உண்மையாக நான் அதுக்காக தான் இந்த விழாவுக்கே வந்தேன். இந்த விழாவில் வந்து எனக்கு அழைப்பதில்லை, என்னுடைய பேர் கூட கிடையாது, நான் ஒரு உப்மா மாதிரி தான் வந்திருக்கேன். கடைசி நேரத்தில் விஐபியில் யாரும் இல்லைன்னா பேசுவாங்க. அந்த மாதிரி மன்னிக்கணும், பத்திரிகையோட தேவை நேரம் கூப்பிட்டுருக்குறேன். அழைப்புதலை பேர்லனால் ரகு சார் மனசில் என் பேர் தெரியும். அதனால நான் ரகு சாரை உண்மையாகவே வாழ்த்தணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த படத்துக்கு மெனக்கெட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், அதாவது தமிழ் திரையுலக உலகநாயகன் கமலஹாசன் அறிமுகப்படுத்தின ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவர் ரகு சார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய தமிழ் திரையுலகே ஒரு பெருமை சேர்த்தவர்னா கமல் சார் பெருமை சேர்த்துருக்காருன்னா அதுக்கு முக்கிய பங்கு ரகு சார். எனக்கு கமல் சார் மேலே உண்மையாகவே ஒரு வருத்தம், அது உண்மை இன்ன வரைக்கும் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. இவர் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக கமல் சாரை எனக்கு தெரிஞ்சு அப்ரோச் பண்ணார். அவர் யார்ட்டுமே சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியும் அவர் அப்ரோச் பண்ணார். 2-3 தடவை அவர் அவருடைய மீட்டிங்காக கேட்டார். பட் கடைசி வரைக்கும் கமல் சார்ட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலையா இல்லை அந்த தகவல் போய் அவருக்கு சேரலையான்னு தெரில. ஆனால் உண்மையாக நான் கமல் சார்ட்ட நான் அவர் ஊருக்கார் தான், பரமக்குடி தான், நான் அவருடைய ரசிகர் இந்த மூலம் சொல்கிறேன். உண்மையாகவே நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கணும் நினச்சிங்கன்னா இவரை கூப்பிட்டு நீங்கள் பாராட்டியிருக்கணும். என்னென்னா, உங்களை அறிமுகப்படுத்தின ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் சினிமாவில் இருந்து ஒரு மரகத காடுன்னு ஒரு ஏதோ ஒரு படம் எடுத்தோம் இல்லாமல் ஒரு சமுதாயம் மாற்றத்துக்காக ஒரு படம் எடுத்துக்காரு. உங்களை மாதிரியே ஒரு பொது சமூகம் மாற்றத்துக்காக அவர் படம் எடுத்துருக்காரு. அவரை பாராட்ட வேண்டிய கடமை கமல் சார் கண்டிப்பாக இருக்குது. சார், நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறீங்கன்னா அதெல்லாம் வேணாம் சார். முதல்ல உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, இவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணலாம். இப்போ கூட ஒரு பணிய வியாபாரி ஒருத்தர் வந்திருக்காரு, நானும் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு ஒரு பணியை அவர்கிட்ட வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்வேன் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு நல்லது உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் டிரைவர், உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே நம்ம இப்படி ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நாட்டில் வறுமை இருக்காது. எதுக்கு நீங்கள் மக்களுக்கு போய் நன்மை செய்யணும் இல்லை ஓடியா ஏன்னா புறம்போக்கு இடம் மாதிரி நீங்கள் பட்டா போட்டு ஆளுக்காள் கொட்டா போகிறதுக்கு வந்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே அந்த கமல் சார்ட்ட ஒரு பணிவான ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நான். இது உண்மையாக ரகு சாரை நீங்கள் பாராட்டினீங்கன்னா தமிழ் சினிமா பாராட்டின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த வயசில் ஒருத்தர் படம் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த வயசில் ஒரு ஃபினான்ஸ் வாங்கி இன்றைக்கி இருக்க சினிமா சூழ்நிலை நல்லா தெரியும். எந்த படம் எடுத்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நல்லா தெரியும். கேஆர் சார் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி சினிமா எடுக்கிறது கஷ்டம், எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுற கஷ்டம். அவ்வளோ கஷ்டம்னு அவருக்கும் தெரியும். இன்றைக்கி நிறையா பேர் ஈஸியாக சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, படம் எடுத்தால் கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அது இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் கூட படம் எடுக்கணும்னு இந்த சினிமாவை நேசிக்கிறதான் காரணம். அவர் எவ்வளோ சினிமா நேசித்தார்னு அந்த ஒரு நல்ல உள்ள வந்து ஜெயிக்கணும். நம்ம எல்லாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் வெற்றியின் மூலமாக அவருக்கு இன்னும் ஒரு 10 வயசு குறையணும். இவர் இன்னும் அடுத்த படங்கள் தயாரிக்கணும், அடுத்த படங்கள் மேல் மேல் நல்ல படங்களை தயாரிக்கணும். அவர் இன்னும் பல வருஷங்கள் கமல் சார் இருந்தால் 10 வருஷங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவரும் கமல் சார் வாழும் காலம் வரை அவரும் படம் எடுக்கணும்ன்றது தான் என்னோடய ஆசை. அந்த ஆசை நிறைவேற ஆண்டவனை வேண்டி இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.